வடக்கு கிழக்கு மற்றும் மலையக பகுதிகளில் உள்ள தமிழ் பாடசாலைகளுக்கும் தமிழ் சிற்று ஊழியர்களை நியமிப்பதற்காக எடுக்கப்பட்ட முயற்சிகளை கல்வி அமைச்சர் அகில விராஜ் காரியவசம் சீர்குலைத்துள்ளதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இவருக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் உண்மைதானா? அண்மையில் கல்வி அமைச்சினால் கொடுக்கப்படவிருந்த பாடசாலை, கல்வி கலாசாலை மற்றும் அரசு கலாசார பாடசாலைகளுக்காக கொடுக்க வேண்டியிருந்த சிற்றூழியர் நியமனங்கள் கிட்டத்தட்ட 1295 நியமனங்கள் கொடுப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதுல கிட்டத்தட்ட 260 நியமனங்கள் விசேஷமாக வடக்கு கிழக்கு பகுதிகளுக்கும் மத்திய உவா பகுதிகளுக்கும் கொடுக்க வேண்டிய தமிழ் பாடசாலைகளுக்கும் தமிழ் கலாசாலைகளுக்கும் கொடுக்க வேண்டிய சந்தர்ப்பம் அன்று இருந்தது. ஆகவே இந்த நியமனங்களின் பொழுது விசேஷமாக இந்த நியமனங்களை எனக்கு கொடுக்கும்படி பணித்திருந்தார்கள். ஆகவே நான் அதற்கேற்ப நேர்முக பரீட்சை நடத்தி அவர்களுக்கு நியமனம் கொடுப்பதற்கான எல்லா வேலைகளையும் முடித்து வைத்திருந்த பொழுது எங்களுடைய அமைச்சர் கல்வி அமைச்சர் அவர்கள் அந்த தன்னுடைய அதிகாரத்தை பாவித்து எல்லாம் தான் கொடுக்க வேண்டும் என்று எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு அவர் நாங்கள் போட்டிருந்த அவ்வளவு ஊழியர்களையும் வெட்டிவிட்டு வேறாக ஊழியர்கள் அவர்கள் பகுதியிலே இருந்து இப்பொழுது நியமித்துக் கொண்டிருக்கின்றார். இப்பொழுதும் இந்த நியமனம் அவர் உடனடியாக செய்து கொண்டிருக்கின்றார். ஆகவே இதன் மூலமாக தமிழ் பகுதிக்கு கிடைக்க வேண்டிய நியமனங்கள், தமிழர்களுக்கு கிடைக்க வேண்டிய இந்த சிற்றூழியர் நியமனங்கள் யாவும் நமக்கு இல்லாமல் போனது பெரிய மன வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் என்பதை நான் மக்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். அதே நேரத்தில் இந்த நியமனங்கள் ஏற்கனவே கல்வி அமைச்சினால் சிபார்சு செய்யப்பட்ட நியமனங்கள். ஆகவே இதை நமது பகுதியிலே இருக்கின்ற, அதாவது தமிழ் பகுதிக்கு கிடைக்கின்ற சந்தர்ப்பம் இல்லாமல் போய்விட்டது மனவாசத்துக்குரிய விஷயமாகும். இதே தொடர்பிலேயே நீங்கள் பிரதமருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளீர்களா? இது சம்பந்தமாக பிரதமர் அவருடைய கவனத்திற்கு நேற்று காலையிலும் நான் அவர்கள் இன்று பிற்பகல் பாராளுமன்றத்திலும் நான் அவருடன் தனியாக சந்தித்து இதை பற்றி எடுத்து வைத்தேன். அவர்கள் இதற்கு நியாயமான தீர்வு தருவதாக சொன்னார். ஆனால் எந்த விதத்திலே இது இவர்கள் என்ன இந்த பிரச்சனையை தீர்க்கப் போகின்றார்கள் என்பது எனக்கு தெரியாத ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஆகவே காலங்காலமாக சிறுபான்மை மக்களுக்கு இவ்வாறான அநீதி இழைக்கப்படுவது இது ஒன்றும் புதிதல்ல. இருந்தாலும் இந்த ஒரு சிறுபான்மை அமைச்சரை நியமித்து அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கப்படாமல் இருப்பது மிக வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாகும்.